ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இஸ் பேசி தமிழ் கிச்சன். நம்மளோட சேனலில் வெளியுலகத்துக்கு தெரிந்த தெரியாத தெய்வ வழிபாடுகள், தெய்வ பூஜைகள் நிறைய இருக்குங்க. வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளோட வறுமை நிலையிலிருந்து உயர்த்தி கொடுக்கக்கூடிய, செல்வ செழிப்பை தரக்கூடிய லட்சுமி குபேர பூஜைங்க. இந்த லட்சுமி குபேர பூஜை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்துட்டு நம்மளோட வாழ்க்கை வந்துட்டு தரம் உயருங்க. உடனடியாக கை கொடுக்கக்கூடிய, பலன் கொடுக்கக்கூடிய பூஜை இது. இதில் வந்துட்டு நம்ம ஒரு சில விஷயங்கள் கட்டாயம் செய்யவே கூடாதுங்க. இந்த பூஜையோட முழு பலனும் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த விஷயங்கள் வந்துட்டு செய்யக்கூடாது. எந்தெந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பார்ட் ஒன்றில் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். லட்சுமி குபேர பூஜையை செய்யும்போது பெண்கள் நைட்டி போட்டுட்டு செய்யக்கூடாதுங்க. பாரம்பரியமான உடையான நம்மளோட சேலை கட்டிட்டு தாங்க செய்யணும். அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சள் கலர், சிவப்பு கலர், பச்சை கலர், இதில் ஏதாவது ஒரு கலர் கட்டினா ரொம்பவே விசேஷங்க. கருப்பு கலர் சேலை, அப்புறம் அடர் நிறத்தாலான அடர் நிறத்து ப்ரௌன் கலர், அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளூ கலர், இந்த திக்கு ப்ளூ இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கலரில் வந்துட்டு நீங்கள் சாரி கட்டிட்டு நீங்கள் இந்த பூஜை பண்ணக்கூடாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பச்சை கலர், சிவப்பு கலர், மஞ்சள் கலர், இந்த மாதிரி மங்களகரமான கலர்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கட்டிட்டு பண்ணிங்கன்னா அதோட பலன்கள் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக கிடைக்குங்க. உடனடி பலன் வந்துட்டு நம்மளுக்கு கண் கூட தெரியும். இந்த பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம செல்வ நிலையை உயர்த்தக்கூடிய செயல்கள் வந்துட்டு நம்ம குடும்பத்தில் நடக்கும், நிம்மதி கிடைக்குங்க. எல்லா ஒரு விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல விஷயமாகவே வெற்றியாகவே நடந்துகிட்ருக்கோம். இந்த பூஜை பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ கால் வலியெலாம் இருக்குது நம்மளுக்கு, அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு பூஜை அறை இல்லை, நம்ம வந்துட்டு ஒரு அலமாரியில் தான் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க, நாம் நின்றுக்கிட்டு வந்துட்டு எக்காரத்தை கொண்டு இந்த பூஜை செய்யவே கூடாது. அதை நின்றுக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பூஜை செய்கிற பலனே இல்லாமல் போயிடுங்க. அந்த கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோரைப்பாய், அப்படி இல்லைன்னா தர்ப்பைப்பாய், அப்படியே இல்லை அப்படின்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு நம்ம துணி வச்சுருப்போம் இல்லையா, அப்போ விரித்து உட்காரதுக்குன்னே வச்சுருப்போம் இல்லையா, அதை விரிச்சிட்டு நம்ம உட்காரணுங்க. வெறும் தரையில் உட்காந்து பூஜை பண்ணக்கூடாதுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேலை கட்டியிருப்போம் இல்லையா, அந்த முந்தானையை வந்துட்டு இழுத்து சொருகிட்டு நம்ம அந்த பூஜை பண்ணவே கூடாதுங்க. இந்த பூஜை மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு பூஜையுமே முந்தானை இழுத்து சொருகிட்டு பண்ணவே கூடாது. ஆண்கள் பண்ணலாம், கைம்பெண்கள் பண்ணலாம், குழந்தைகள், பெரியவர்கள், யார் வேணாலுமே இந்த பூஜை பண்ணலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பூஜை பண்ணுறது நம்ம ஒரே நேரத்தில் தாங்க பண்ணணும், மாற்றி மாற்றி பண்ணக்கூடாது. உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ண முடிஞ்சு அப்படின்னா 4 to 6 பண்ணிக்கலாங்க. அந்த டைமில் பண்ணுற எந்த ஒரு பூஜைக்குமே எக்கச்சக்கமான பலன்கள் இருக்குங்க. நம்ம மற்ற நேரங்களில் பண்ணுற பூஜைகளை விட இந்த டைமில் பண்ணுற பூஜைகளுக்கு, வழிபாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா பல மடங்கு அது பலன் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். சரி, உங்களுக்கு அந்த டைமில் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் சாயங்காலம் நீங்கள் 4 to 6 நீங்கள் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு மகாலட்சுமி பூஜையோ லட்சுமி குபேர பூஜையை நீங்கள் பண்ணலாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விளக்கேற்றுவோம் இல்லையா. இப்போ 48 நம்ம வந்து லட்சுமி குபேர பூஜை பண்ண போகிறோம். இந்த 48 பார்த்தீங்கன்னா விளக்கு வந்துட்டு அது அழுக்கு படிஞ்சு இருக்கக்கூடாது. அதே மாதிரி திரி நம்ம போடுறோம் இல்லையா, முடிஞ்ச வரைக்கும் இந்த லட்சுமி குபேர பூஜைக்கு மஞ்சள் திரி, பச்சை திரி, அப்படி இல்லைன்னா சிவப்பு திரி இருந்துச்சுன்னா போடுங்க. பச்சை திரி மாற்றி மாற்றி போடலாங்க. தினமுமே ஒரு நாளைக்கு பச்சை திரி போடலாம், ஒரு நாளைக்கு சிவப்பு திரி, ஒரு நாளைக்கு மஞ்சள் திரி போடலாம். அப்படி இல்லையா, 3 நம்ம திரித்து ஒன்றா போட்டு விளக்கு ஏற்றலாங்க. இந்த பச்சை கலர் திரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே விசேஷம். தனியாக உங்களுக்கு பச்சை கலர் திரி போட முடிஞ்சால் போட்டுக்கோங்க. சரி, எங்களுக்கு பச்சை, மஞ்சள், சிவப்பு இதெல்லாம் கிடைக்கலங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சாதாரண வெள்ளை பஞ்சத்திரி இருக்கும் இல்லையா, இல்லை நூல் திரி, அப்படி இல்லை தாமரத்தண்டு திரி, இதில் ஏதாவது ஒரு திரி போட்டு நீங்கள் விளக்கேற்றுங்க. எக்காரத்தை கொண்டு மஞ்சளில் நினச்சி காய வச்சோ, குங்குமத்தில் நினச்சி காய வச்சோ நீங்கள் வந்துட்டு விளக்கு போடவே கூடாதுங்க. நீங்கள் நார்மலாக நீங்கள் பஞ்சத்திரியில் போடலாம், அப்படி இல்லைன்னா நூல் திரியில் போடலாங்க. அடுத்து பாடல்கள் ஒழிக்க விடுவோம் இல்லையா. நம்ம வந்துட்டு நிறைய பேரோட வீடுகளில் பார்த்தீங்கன்னா பாடல்கள் வந்துட்டு ஒழிக்க விட்டுட்டு சுவாமி பாடல்கள் எல்லாமே வந்துட்டு ஸ்லோகம் இதெல்லாமே ஒழிக்க விட்டுட்டு பூஜை பண்ணுவாங்க. அந்த பூஜை மற்ற நேரங்களில் ஒழிக்கலாங்க. எங்கள் வீட்டில் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பகல் டைமில் மெல்லிசாக வந்துட்டு விஷ்ணு சுப்பிரபாதம், விஷ்ணு சகசிரநாமம், அப்புறம் வந்து கந்த சஷ்டி கவசம், சில நேரங்களில் வந்துட்டு மெல்லிசாக ஒழிச்சிட்ருக்கோம். ஆனால் வந்து பூஜை பண்ணும்போது
நாம் அந்த பாடல்களை ஒழிக்க விடக்கூடாதுங்க. பூஜை பண்ணுற நேரம் நம்மளுக்கும் கடவுளுக்குமான நேரம் மட்டும்தாங்க. அந்த டைமில் வேறு டிவியில் சீரியல் போட்டுட்டோ, அப்படி இல்லை சத்தமாக வச்சுட்டோ, இல்லை பாடல்கள் தெய்வ பாடல்களாக இருந்தாலும் சரி ஒழுக்கி விட்டுட்டோ, நம்ம எந்த பூஜை மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு பூஜையுமே பண்ணவே கூடாதுங்க. அப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்துட்டு நம்மளுக்கு பண்ணக்கூடிய பூஜை முழுமையான பலன்கள் கிடைக்கிறத தடுக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நேரம் வந்துட்டு நம்மளுக்கும் கடவுளுக்குமான நேரம் மட்டும்தான். அதனால் நீங்கள் வந்து அந்த நேரத்தில் வந்துட்டு பாடல்கள் ஒழுக்கி விடாமல் நீங்கள் ஸ்லோகங்கள் சொல்லலாங்க. இந்த லக்ஷ்மி குபேர பூஜைக்கு ஓம் லக்ஷ்மி குபேராய நமக, ஓம் லக்ஷ்மி குபேராய நமக, இது சொன்னாலே போதுங்க, பலன்கள் வந்துட்டு பல மடங்கு கிடைக்கும். இந்த முறையில் நீங்கள் பூஜை பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து பண்ண பண்ண நம்மளுக்கு ஒவ்வொரு கஷ்டங்கள் இருந்தும் நம்மளுக்கு அதை விட்டு வெளியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய உருவாகுங்க. நம்மளோட முயற்சி எவ்வளவோ முயற்சி பண்ணியிருந்தாலும் இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே நல்லது நடக்கலையே அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். இந்த பூஜை நீங்கள் பண்ணுங்கள். கை மேலே பலன் கிடைக்கக்கூடிய இந்த பூஜை வந்துட்டு நீங்கள் 48 நாட்களுக்கு செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் 48 வாரங்களுக்கு செய்யலாம். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் செய்யலாங்க. தொடர்ந்து நீங்கள் இந்த 48 நாட்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2021 நவம்பர் 2ஆம் தேதி மாலை 4:48 ஆரம்பித்து 8:48 வரைக்குமே இருக்குங்க இந்த பூஜை பண்ணுறதுக்கான நேரம். நீங்கள் அந்த டைமில் ஆரம்பித்து கூட திரும்பவுமே நீங்கள் அந்த டைம்லே செய்யலாங்க. நீங்கள் இந்த சாயங்காலம் செய்கிறீங்கன்னு வச்சுங்க, சாயங்காலமே டெய்லி செய்யுங்க, காலையில் செஞ்சால் காலையிலே செய்யுங்க. எதனால் அப்படின்னு சொன்னால் இந்த தெய்வங்களும் தேவதைகளும் பூஜைக்குரியவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க அந்த நேரத்துக்கு வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்க வந்து காக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.